நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் செவ்வாயின் சுபத்தன்மை, செவ்வாய் எப்போது சுபர், செவ்வாய் எப்போது பாபம் அப்படிங்கிற வரிசையில் செவ்வாயின் சுபத்தன்மையை விளக்குகின்ற நிலையில் முதன்முறையாக அதிகமான சுபத்துவத்தை செவ்வாய் அடையும் சந்திர மங்கள யோகம், அதன் பிறகு ஒரு நிறைவான அமைப்பை அடையக்கூடிய குருமங்கல யோகம், தற்போது மூன்றாவதாக பிருகு மங்கள யோகம். பிருகு என்றால் சுக்கிரன். இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை அல்லது பூரண சந்திரன் இவர்களோடு மங்களன் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் இணையும் போது ஏற்படுகின்ற செவ்வாயினால் ஏற்படக்கூடிய கூடுதல் தன்மைகள். செவ்வாய் எப்போது நல்ல விதமான அவருடைய காரகத்துவங்களை நான் அடிக்கடி சொல்லுகின்ற மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் போன்ற அவருடைய காரகத்தன்மைகளில் செவ்வாய் எப்போது நன்மைகளை தருவார் என்பதை, செவ்வாய் சுபத்துவமாகும் போது ஏற்கனவே கால் பங்கு சுபரான செவ்வாய் பூரண சுபத்தன்மையோடு இருக்கின்ற நிறைமதி, பௌர்ணமி நிலவு அல்லது பௌர்ணமிக்கு முன்பின் 5 நாட்களில் இருக்கக்கூடிய, நம்ம வந்து சந்திரனை பற்றி அந்த ஒளித்தன்மையை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அதுபோன்ற அமைப்புகள். அதனை அடுத்து குரு, ஒரு நல்ல ஒளி பொருந்திய தன்மையோடு சுபராக இருக்கக்கூடிய குருவின் அமைப்புகளில் குருமங்கல யோகம். இப்போ மூன்றாவதாக செவ்வாய் எப்போது சுபர் என்கின்ற தலைப்பில் அவருடைய பிருகு மங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய பிருகுவும் சுக்கிரனும் மங்களனும் செவ்வாயும் இணைகின்ற தன்மையில் இந்த பிருகு மங்கல யோகம் எப்படிப்பட்ட நிலைகளை எப்போது பலன் தரும்? அதாவது செவ்வாய் கூடுதல் நன்மைகளையும் தன் இயல்புகளை சுக்கிரன் பறிகொடுக்கின்ற தன்மையும் இங்கே இருக்கும். ஜோதிடத்தை எப்பொழுதுமே ஆழமாக வேறுவித கோணத்தில் புதிதான ஒரு புரிதலில் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசான் நான். ஆகவே ஒன்றிருந்தால் ஒன்று இல்லை என்கின்ற தன்மையின் அடிப்படையில் பிருகுமங்கல யோகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்படுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாதிக்கப்படுவார்? கடகத்தில் அவர் நீச்சனாக இருக்கிறார். நீச்ச நிலையை ஒரு உச்சகர ஒரு பாவகிரகம் அடைவது ஓரளவுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கனா, தன்னுடைய விவேகமற்ற வீரம், அவசர கொடுக்கைத்தனம், கோபம் ஆகிய முதன்மை காரகத்துவங்களை செவ்வாய் கடகத்தில் இழந்து அதனை வேறு விதமான நன்மைகளாக முக்கால் குரு பாதி குருவான இன்னொரு சுபகிரகமான சுக்கரனோடு சேர்ந்து தன்னுடைய நிதானத்தை பெறுகிறார். அதாவது விவேகமுடன் கூடிய வீரம், செவ்வாயின் தன்மைகளை அப்படியே மாற்றக்கூடிய நிலை இங்கே பிருகுமங்கல யோகத்தில் வருகிறது அப்படிங்கிறத நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூல தத்துவத்தின் அடிப்படையில் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆகவே இந்த பிருகுமங்கல யோகம் இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நிலையில் சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு சேர்ந்து செவ்வாயை சுபத்துவப்படுத்துவது கூடுதலான ஒரு தன்மையை, கூடுதலான ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு கொடுக்கும். மீனத்தில் உச்சமாக இருக்கிறார், அங்கே குருவின் வீட்டில் இருக்கிறார், செவ்வாய் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறார். அதாவது என்னன்னா, நான் அடிக்கடி சொல்வதைப் போல எந்த ஒரு கிரகம் குரு சுக்கிரனோடு ஒரே நிலையில் தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த கிரகம் ஜாதகத்தில் அதிக சுபத்துவம்னு சொல்கிறேன் இல்லையா. இங்கே பாருங்க, உச்ச செவ்வாய் உச்ச சுக்கிரன் மீனத்தில், குருவின் வீடு குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இப்படித்தான் நீங்கள் சுபத்துவத்தை கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். யோகத்தில் எத்தனை தன்மைகள் வருகின்றன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை கன்னியில், இந்த கன்னி செவ்வாய் கடலையும் மற்றும் அப்படி இப்படிலாம் இந்த ஜாதக பழமொழிகள்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, அப்படியே காதுக்குள்ளேயே வாங்காதீங்க. இதற்கெல்லாம் அர்த்தமற்ற மொழிகள், எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட எத்தனையோ விஷயங்கள். தமிழ் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் தமிழில் அதிகம். இங்கே கன்னி செவ்வாய், இந்த கன்னி செவ்வாய் இருவரையும் வலுவிளக்கு செய்கின்ற ஒரு நிலைமை. ஏற்கனவே சுக்கிரன் தன்னுடைய ஒளி இழந்த நிலையில கிட்டத்தட்ட பலவீனமாக, முழுமையாக பலவீனமாக இருக்கின்ற நிலையில பாவருடன் இணைகிறார். ஒரு கன்னி பெண் கெடுகிறாள், தன் பயம் இழக்கிறாள், ஏற்கனவே மயக்கமுற்றிருக்கின்ற நிலையில
அவளை போட்டு அடித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே செவ்வாய் கூட இந்த இடத்துல சனி ராகு கூட சேர்ந்தா சுக்குன்னு செத்து போனார்னு அர்த்தம்.